வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 66:13. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்ற வாக்குத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாய் தேற்றுவது போல என்று தாயின் அன்போடு கூட கர்த்தர் நம்மை தேற்றுவது எத்தனை அருமையானது! பிள்ளைகளை கண்டிக்க தகப்பன் இருக்கிறான், ஆனால் தேற்றுவதற்கு ஓர் ஆள் தேவை அல்லவா? தாயே அந்த தேற்றும் பணியை ஏற்றுக்கொள்ளுகிறாள். உலகத்தில் அன்பின் பல விதங்களை காண்கிறோம். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கும் அன்புண்டு. குடும்ப உறவிலிருந்து உருவாகும் அன்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பும் உண்டு. சொந்த ஊர், ஜாதி, தேசபக்தி என்று பல காரியங்கள் வேறு வேறு அன்பை காண்பிக்கின்றன. உலகத்தில் உள்ள அன்புகளில் தாயின் அன்பு மிகவும் சிறந்ததாகும். அதை காட்டிலும் ஈடையணையற்ற அன்பு இயேசுவின் அன்பாகும். அந்த அன்பு மாத்திரம்தான் நம்மை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த அன்புதான் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடியது. அந்த அன்பு திரளான பாவங்களை மூடக்கூடியது. ஆம், அந்த அன்பு தியாகமானது. சில குடும்பங்களில் தகப்பன் குடித்துவிட்டு வந்து பிள்ளைகளை அடி அடி என்று அடிப்பான். சில வீடுகளில் தகப்பன் இடைவிடாமல் வேலை வேலை என்று போய்விடுவான், பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டான். சில வீடுகளில் சண்டைகளும் சச்சரவுகளுமா இருக்கிறதினால் பிள்ளைகள் மனம் போல வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தாய் ஒருவள்தான் பிள்ளைகள் மேல் கரிசனை கொண்டு அவர்களை ஆற்றி தேற்றுகிறாள். தேற்றுவதற்கு யாரை உதாரணமாய் கூறுவது என்று எண்ணிய கர்த்தர் தாயை தெரிந்து கொண்டார். தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று அன்போடு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல தூக்கி சுமக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தயவாய் இறங்குகிறார். அதே நேரத்தில் அவர் தாயை போல அன்புடையவராகவும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது எல்ஷடா என்ற பெயரிலே வெளிப்படுத்த சித்தமானார். எல்ஷடா என்ற எபிரேய வார்த்தைக்கு தாயை போல மார்புடையவர், தாயை போல அன்புடையவர், தாயை போல நேசித்து போஷிக்கிறவர் என்பவை அர்த்தமாகும். அநேகமாக பிள்ளைகள் தகப்பனோடு நேரம் செலவழிக்கிற தருணங்கள் மிக குறைவானதாக இருக்கும். காரணம், தகப்பன் வெளி தேசத்தில் இருப்பார். வருடத்திற்கு ஒரு முறையோ 2 வருடத்திற்கு 1 முறையோ தான் வீட்டுக்கு வருவார். அவருடைய வருகைக்காக பிள்ளைகள் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். வாழ்க்கையின் பெரும்பகுதி பிள்ளைகள் தாயாரோடு தான் இருப்பார்கள். தகப்பனுடைய ஸ்தானத்தையும் சேர்த்து தாயார்தான் தன் பிள்ளைகளை தாங்கி நடத்த வேண்டியது இருக்கிறது. சில பிள்ளைகள் வளர்ந்து படித்து திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகும் சுகவீனம் என்று வந்துவிட்டால் தாயின் அருகிலேயே தான் இருக்க விரும்புகிறார்கள். இப்போது என் தாய் அருகிலிருந்தால் எவ்வளவு ஆறுதலா இருக்கும், அவர்களுடைய தேற்றும் வார்த்தைகளை கேட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆம், தாயின் அன்புக்கு ஒப்பான இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவே முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை ஒருபோதும் மறப்பதே இல்லை. மாறாத மிகுந்த பாசமுள்ள அன்புதான் தாயின் அன்பு.
அது மாறாத அன்பு. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. உங்களை மறவாத கர்த்தரை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதேயுங்கள். பாவத்தில் ஜீவித்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் கிறிஸ்துவினிடத்திலே மிக கொடூரமாய் நடந்து கொண்டான். அவருடைய கைகளை சிலுவையில் அறைவதற்கு பெரிய சுத்தியலையும் நீண்ட கூரிய ஆணிகளையும் கொண்டு வந்தான். அவன் தன்னுடைய வெறுப்பையும் கசப்பையும் கிறிஸ்துவின் மேல் உமிழ்ந்து கொண்டிருந்த போது, கிறிஸ்துவோ அவனை மிகவும் அன்பாகவும் சாந்தமாகவும் நோக்கி பார்த்தார். கனிவான குரலில், மகனே, உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கொடூரமான அந்த வாலிபனின் உள்ளம் கொஞ்சமும் அசையவில்லை. கோப வெறியோடு அவருடைய கரங்களில் லாணிகளை கடாவினான். ரத்தம் பீறிட்டு வந்தது. கையில் வைத்திருந்த பெரிய சுத்தியலினால் ஆணிகளை ஆழமாய் அடித்தான். ஆனால் இயேசுவோ அமைதியாய் அவனை பார்த்து, உன்னை நான் நேசிக்கிறேன் மகனே என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அவன் இன்னும் கொடூரமுள்ளவனாய் கிறிஸ்துவினுடைய கால்களை ஆணிகளால் அறைந்தான். அவரை காரி உமிழ்ந்தான். அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தான். ஆனாலும் இயேசு, உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த சொப்பனத்தை கண்டு கொண்டிருந்தவர் விழித்து கொண்டார். பிறகு அவர் சொப்பனத்தில் கண்ட அந்த கொடூரமான வாலிபன் யார் என்று பார்க்கும்படி விரும்பினார். அது வேறு யாருமல்ல, தானே அந்த வாலிபன் என்று அறிந்தபோது அவர் திடுக்கிட்டார். இயேசுவின் அன்பை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். தன் கொடூரமான செயலினால் இயேசு எவ்வளவு வேதனைக்குள்ளானார் என்பதை உணர்ந்த போது பெரும் அதிர்ச்சி அடைந்தார். அன்றைய தினம் அவருக்கு இரட்சிப்பின் நாளாய் மாறினது. ஊழியக்காரரானார். பல ஆண்டுகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் பூரணமான தீர்வை கொடுக்கக்கூடியது கல்வாரி அன்புதான். அந்த அன்பு உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்றக்கூடியது. அந்த அன்பு சுயநலமற்ற அன்பு. தன்னையே ஒப்பு கொடுத்து பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் மீட்பையும் இரட்சிப்பையும் கொடுத்த அன்பு. அந்த அன்பு தாயினுடைய அன்பிலும் மேலானது. ஜெபம். அன்பின் தேவனே, நான் கவலைப்படும் நேரத்திலெல்லாம் நீர் என்னை தேற்றுகிற அன்பை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொள்வீர் என்ற பாக்கியம் எனக்கு போதுமானது. ஒரு தாயை போன்று என்னை தேற்றுவீர் என்று வேதம் கூறுகிற வார்த்தையை நினைத்து பலன் கொள்ளுகிறேன். என் ஆத்துமாவை தேற்றியருளும். உம்முடைய ஆதரவும் அரவணைப்பும் தேறுதலும் எப்போதும் எனக்கு வேண்டும் என்று மன்றாடுகிறேன். என் போன்று துயரப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதலாயிருக்கும் கிருபையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.